கிறிஸ்துவில் அன்பானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். அந்த கிருபையினால்தான் நாம் இன்றைக்கு இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நிலை நின்று கர்த்தருக்கு ஒரு சாட்சியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அந்த தேவ கிருபையின் நன்மைகளை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவ கிருபை தரும் நன்மைகள், தேவ கிருபை தரும் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. வசனத்திலிருந்து ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நம்முடைய திறமையினாலோ அறிவினாலோ முயற்சிகளினாலோ எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கும் பொழுது நம்முடைய அறிவுக்கு மிஞ்சின காரியங்களை, திறமைக்கு மிஞ்சின காரியங்களை, நம்முடைய முயற்சிகளுக்கு மேலான காரியங்களை நாம் அடைந்து கொள்வோம். அல்லேலூயா. தேவ கிருபை என்று சொல்லுவது அவ்வளவு விசேஷமானது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் விசேஷம். தேவனுடைய கிருபையை அறிந்து அந்த கிருபையில் வாழுகிறவர்களாய், கிருபையினால் பிழைக்கிறவர்களாய் அந்த அனுபவம் நமக்கு வந்தால் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. கடினமாய் தோன்றுகிறவைகள் லேசாக மாறிப்போம். ஆமென். ரொம்ப சிக்கலாய் தெரிகிறவைகள் அழகாக வழி திறந்து நாம் முன்னே செல்லுவோம். ஆமென். ரொம்ப ஆச்சரியம். அதுதான் தேவ கிருபையினுடைய மகிமை. அல்லேலூயா. அந்த கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை நல்லா அனுபவிக்கணும். கிருபைக்குள்ளேயே நிற்கணும். நம்முடைய பேச்சிலும் சரி, நடக்கையிலும் சரி, சிந்தையிலும் சரி, கிருபைக்குள்ள நிற்கணும். கிருபைக்குள்ள நிற்கணும். அந்த ஒரு விசேஷித்த ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தந்துட்டாருன்னா ரொம்ப அழகாக நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம், பயன்பட்டு கொண்டே இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், விடுதலையா இருப்போம். அல்லேலூயா. பரிசுத்தமா இருப்போம். எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆமென். அந்த தேவ கிருபை நமக்கு தருகின்ற நன்மைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, இயேசு நமக்காக மனிதனாக வந்த கிருபை. இயேசு நமக்காக மனிதனாக வந்த கிருபை. எபிரேயர் நிருபம் 2:9 வாசித்து உதவி செய்யலாம். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இந்த வசனம் 2 தேவ கிருபையின் செயல்களை அல்லது நன்மைகளை நமக்கு அறிவிக்கிறது. 1, இயேசு நமக்காக மனிதனாக வந்த கிருபை. தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. அல்லேலூயா. தேவ தூதர்களை உண்டாக்கினவர், தேவ தூதர்களுக்கெல்லாம் அதிபதியானவர், தேவனுடைய சேனையின் அதிபதியானவர். ஆனால் பூமியில் மனுஷனாக வந்தபொழுது தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார் என்றால் பூமியில் வாழும் மனிதனுடைய நிலை என்னவோ அந்த நிலையில் அவர் வந்தார். மாம்ச மனிதனாக, மனுஷகுமாரனாக. எனவே தான் இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாம் படைத்த மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய சாயலாய் படைத்தார். தாம் படைத்த தேவதூதர்கள் என்று சொல்லும் பொழுது பணிவிடை ஆவிகளாக படைத்தார். அவர்களுக்கும் கீழே ஒரு நிலை என்று சொல்லுவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி மனிதனுக்கு அவர் வைத்திருக்கிறது அது மேலான அனுபவம். ஆனால் பூமியில் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஏன் தேவதூதர்களை போல வல்லமை உங்கள்கிட்ட இருக்கா? யாருக்கிட்டையாவது இல்லை. தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விசேஷித்த அறிவுகள், ஞானங்கள் உங்களுக்கு இருக்கா? மனுஷனுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் தேவதூதரிலும் மகிபராய் நம்மை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அவருடைய வீட்டிலே நாம் பிள்ளைகளாக இருப்போம். தேவதூதர்களோ அன்றும் இன்றும் என்றும்
தேவனுடைய பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஆமென். ஆனா இயேசுடைய கிருபை, பிதாவுடைய கிருபை நம்ம பார்க்கும் பொழுது, பிதா தன் குமாரனை தன் படைத்த பணிவிடை ஆவிகள், தன்னுடைய வேலைக்காரர்கள் ஆகிய தூதர்கள், அந்த தூதர்களிலும் வல்லமை குறைந்த ஒரு அனுபவத்திலே இல்லையா, இந்த மனுஷன் மண்ணிலே வந்து மண் சரீரத்துக்குள் வாழ்கின்ற ஒரு அனுபவத்திலே இயேசுவை, அவருடைய குமாரனை நமக்கு அனுப்பி தந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மேல் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இதே தூதர் கூட்டத்தில் ஒருவன் ஒரு கூட்டத்தை சேர்த்து கிளர்ச்சி பண்ணி விழுந்து போனான், லூசிபர். அந்த விழுந்து போன தூதர் கூட்டத்துக்காக கர்த்தர் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை. அவர்கள் மேல் நியாய தீர்ப்பை செலுத்தி அவர்களை தண்டனைக்காக ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். ஆனால் மனுஷன் ஆதாமின் சந்ததி விழுந்த பொழுது ஆதாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் தம் குமாரன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பின நிகழ்வு. எனவே இயேசு நமக்காக மனிதனாக வந்த ஒரு பெரிய கிருபை. இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளங்களில் பதிய வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்ந்திருப்பதும் பிழைத்திருப்பதும் நாம் சந்தோஷமா இருப்பதும் பரலோக நம்பிக்கையோடு இருப்பதும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த தேவ கிருபை தான். அல்லேலூயா. இந்த தேவாதி தேவனுடைய உள்ளத்தில் மனுக்குலத்துக்காக உண்டான ஒரு கிருபை, ஒரு இரக்கம், ஒரு தயவு, அதுதான் இதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறது. பெருமை பாராட்ட ஒரு துளியும் நமக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. நான் பெரிய நீதிமான், நான் பாவம் செய்யாம வாழ்றேன், நான் எல்லாருக்கும் நன்மை செய்யறேன், எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது என்று பூமிக்குரிய விஷயத்திலேயோ ஆவிக்குரிய விஷயத்திலேயோ பெருமை சொல்ல, பெருமையாய் நினைக்க ஒரு துளி கூட இடமில்லை. ஆமென். அவர் நினைக்காதிருந்திருந்தால், அவர் கிருபை பாராட்டாதிருந்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும் சிந்தித்து பாருங்க. முழு மனுக்குலத்துக்கும் தேவ கிருபை உண்டாயிற்று. அடுத்தது நம் தனி வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிருபை பாராட்டாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கும். அதனால இன்றைக்கு தேவ கிருபை இன்னும் அளவில்லாமல் நம்மை நிரப்பட்டோம். இந்த கிருபைக்குள்ளே வாழுகிற காலமெல்லாம் இந்த கிருபைக்குள் நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் தருவாராக. அல்லேலூயா. இயேசு நமக்காக மனிதனாக வந்த ஒரு பெரிய கிருபை. நம்மை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வத்தை தேடி மக்கள் அலையோ அலைன்னு அலைகிறார்கள். ஆனா பாருங்க, உண்மையான தெய்வம், ஒரே இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷர்களாகிய நம்மை தேடி அவர் வந்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தார். மனுஷனை போல அவர் சாயல் எடுத்தார். நமக்காக நம்முடனே கூட வாழ்ந்தார். அல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றார். நாம் அடைகிற வேதனைகள் எல்லாம் அவரும் அடைந்தார். பிசாசு அவரையும் சோதித்தான், அவருக்கும் எதிர்ப்பு செய்தான். மனுஷர்கள் அவரையும் நிந்தித்தார்கள், பரிகசித்தார்கள், எதிர்கேள்விகள் கேட்டார்கள், எல்லா தீமையும் செய்தார்கள். எல்லாவற்றையும் இயேசு அனுபவித்து ஒரு பெரிய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதே வசனத்திலே இன்னொரு முறை வாசிக்கிறேன், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், இந்த வார்த்தையை பாருங்க, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அதாவது மரணத்துக்கூடாய் கடந்து சென்று ஜெயமாய் வெளியே வந்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக, இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்த கிருபை, இயேசு நமக்காய் உலகத்தில் வந்த கிருபை, இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்த கிருபை. அல்லேலூயா. இது இன்னும் மேன்மையானது அல்லவா? மனுஷனாய் அவர் வந்ததே எவ்வளவோ பெரிய ஒரு தியாகம். அதிலும் ஒரு மரணத்திற்கு
ஒரு ஈன மரணமாகிய சிலுவை மரணத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு காட்டுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒவ்வொருவருக்காக அந்த வார்த்தை தான் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருக்காக இயேசு மரித்தார், முழு மனுக்குலத்துக்காக, ஆதாமின் சந்ததி முழுவதுக்கும் இயேசு மரித்தார். அது ஒரு ஒட்டுமொத்த ஒரு காரியம் என்று மட்டும் சொல்ல முடியாது, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக. அல்லேலூயா. எனக்காக, எனக்காக, எனக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். ஆமென். நான் அந்த இரண்டாம் மரணத்துக்குள் போய் காலமெல்லாம் அழியாதபடி, வேதனைப்படாதபடி எனக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. அப்பதானே அது நம்ம தொடுது. உலகத்துக்காக மரித்தார், மனுஷனுக்காக மரித்தார்னு சொல்லும் பொழுது பொதுப்படையா இருக்கு, அது உண்மைதான், சத்தியம்தான். ஆனா எனக்காக மரித்தார்னு சொல்லும் பொழுது அது என்னை தொடுகிறது. அல்லேலூயா. இந்த ஈன பாவிக்காக, இந்த பொல்லாதவனுக்காக, இந்த வலிவி போற இருதயமுடையவனுக்காக, இந்த நண்டிகட்ட இருதயமுடையவனுக்காக, கடின இருதயமுடையவனுக்காக, நம்ம பற்றி, நம்ம பழைய வாழ்க்கையை பற்றி இப்படி அடைமொழி நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட மோசமான இந்த நபருக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. இதுதான் மேன்மை, கிருபையின் மேன்மை. அப்ப ஆண்டவர் இயேசு நமக்காக மரணத்தையே ருசி பார்த்த கிருபை. இந்த மாதிரி ஒரு கிருபையை வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. எங்கேயும் பார்க்க முடியாது இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த கிருபை. அப்ப இந்த கிருபையை பெற்றுத்தான் நாம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நிலையில வந்திருக்கோம். அவர் வந்த கிருபை, அவர் மரணத்தை ருசி பார்த்த கிருபை. ஆமேன். மரணத்தை யாரா ருசி பார்த்திருக்கீங்களா? சிலர் இருப்பார்கள், மரணத்தின் கடைசி வரை போயிட்டு எழும்பி வந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தெரியும் மரணத்தினுடைய அந்த ருசி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மரணம் என்பது ரொம்ப கசப்பானது, மரணம் ரொம்ப பயங்கரமானது, மரணம் மிகவும் பயத்துக்கு ஏதுவானது, அங்கலாய்ப்புக்கு ஏதுவானது, அதான் மரணம். அந்த மரணத்தை இயேசு ருசி பார்த்து அதை உத்தரித்து, உத்தரித்துனா அது கூடாய் கடந்து சென்றதை ஜெயமாய் அவர் அதை பரிகரித்துன்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. உத்தரித்தார், பரிகரித்தார், ஜெயித்தார். அப்படி எழும்பின பிறகு மரணத்துக்கு பெயர் மாற்றம் செய்தார். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள் என்று சொன்னார். ஆகவே மரணம் என்பது கிறிஸ்துவுக்குள் மரிப்பதற்கு நித்திரை என்று ஆக்கப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் உண்மையில் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். என்றைக்கு முதல் இந்த சம்பவம் நடக்கிறது? இயேசு என்றைக்கு மரணத்தை ருசி பார்த்தாரோ அந்த கிருபை தான் நமக்கு நாம் சந்திக்க இருந்த கொடூரமான மரணத்தை இன்பமான மரணமாய் மாற்றி தந்திருக்கிறது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கொடூரமான மரணத்தை இனிமையான மரணமாய் மாற்றினது எப்போன்னு சொன்னார், இயேசு அந்த மரணத்தை ருசி பார்த்து உத்தரித்து பரிகரித்து எழும்பின பொழுது. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பெரிய கிருபை! எந்த மனுஷனும் ரொம்ப பயப்படக்கூடியது மரணத்துக்கு தான். எதுக்கு அஞ்சாதவர்களும் மரணம் உனக்கு குறிக்கப்பட்டாச்சு, நீ ரெண்டு நாளைக்குள்ள செத்து போவான்னு சொன்னா அவர் ஒரு நாளைக்குள்ளே செத்து போயிடுவார் பயந்தே, அது உண்மை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மரண பயங்கரத்தை நமக்கு இன்றைக்கு ஒரு தைரியமாக பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லுங்க, சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில எழும்பின்னு சொல்ல வைத்தது இயேசு மரணத்தை ருசி பார்த்த கிருபை. அல்லேலூயா. யார் சொல்ல முடியும் அப்படி? இன்றைக்கு மரணமே ஒரு ஆதாயம். என்ன, மரணத்துக்கு அந்த பக்கம்தான் மேன்மைகள் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆதாயம், அந்த லாபம், மேன்மை, அதையெல்லாம் நமக்கு உணர வைத்து, நமக்கு தந்து, நம்ம இப்படியெல்லாம் பேச வைக்கிறது இயேசு மரணத்தை ருசி பார்த்த கிருபை. அல்லேலூயா. அதனால
சும்மா மாம்ச பெருமையில எந்த சாட்சி வார்த்தைகள்லாம் சொல்லவே கூடாது. நமக்கு எந்த விஷயத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இருந்தாலும் அது இயேசுவினால் வந்த கிருபை, பிதா நமக்கு அருளின கிருபை என்பதை ஒருபொழுதும் மறக்க கூடாது. அல்லேலூயா. இந்த கிருபையின் சிந்தை நிறைந்திருக்கட்டும், கிருபை நம்முடைய வாயிலே அடிக்கடி வார்த்தையில வெளிப்படட்டும். அப்ப நம்ம இந்த கிருபைக்குள்ளேயே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ யார் பாவத்திலே விழுவார்கள், யார் சாத்தானுடைய வஞ்சகத்தில் விழுந்து போவார்கள்? இந்த கிருபைக்குள் நிலை நிற்காதவர்கள். அதான் புரிந்து கொள்ளும். அப்ப தேவ பிள்ளைகள் எந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த கிருபைக்குள்ள கடைசி வரை நிலை நிற்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது நமக்கு பரலோக பாக்கியம் என்பதெல்லாம் இந்த இயேசு மனிதனாய் வந்த கிருபை, இயேசு மரணத்தை ருசி பார்த்த கிருபை, இதிலிருந்து நமக்கு கிடைத்தது. கடைசி வரைக்கும் அது நமக்குள்ள நிக்கணும்னா இந்த கிருபையில தான் அது நிக்கும். அல்லேலூயா. ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள், கொஞ்ச காலம் ஆன உடனே ஏதோ தங்களுடைய நீதியினால தான் தாங்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறது மாதிரியும், தாங்கள் ஏதோ பாவம் ஒட்டாம வாழ்ந்து கொள்றது மாதிரியும், இப்படியெல்லாம் இந்த சிந்தனையில அந்த கிருபை விலகி போகுது. கிருபை போயிருது, ஏதோ ஒரு திறமையில வாழ்றது போல உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துருது. இதுதான் அவ்வளவு தோல்விக்கும் காரணம். கிருபைக்குள் நிலை நிற்கிறவன் ஒரு பொழுதும் தோற்று போக மாட்டான். அல்லேலூயா. பெருமையின் சிந்தனைகள், நான் நான் என்கிற அந்த சிந்தனைகள், இது எங்க வந்து உள்ள ஏற ஆரம்பிக்கிறதோ அப்பதான் தோல்வியை ஆரம்பிக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கிருபைக்குள் இருக்க பழகணும். ஒரு அகந்தையான சிந்தை, மேட்டிமையான சிந்தை, நான் செய்தேன் என்கிறது, டே நான் யார் தெரியுமாடா, இதெல்லாம் வாயில வரவே கூடாது. எப்படி வரும், நான் யார் தெரியுமா, இயேசுவின் இரத்தத்தால் பிழைத்திருக்கிற ஒரு ஆத்மா. அல்லேலூயா. இயேசு இப்படியெல்லாம் எனக்கு கிருபை பாராட்டினதுனால இன்னைக்கு நான் மனுஷனா இருக்கிறேன். அப்புறம் அடுத்தவன்கிட்ட போய் நான் யாரு தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம், நமக்கு முதல்ல தெரியுமா நாம யாருன்னு, நாம எப்படி இந்த நிலைமையில இருக்கிறோம் தெரியுமா? அதுதான் இந்த தேவ கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபையின் சிந்தனை நம்மை நிரப்பும் பொழுது எல்லா பகுதிகளிலும் ஒரு மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. என கிருபையை சிந்திக்கிற மனிதன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. இல்லையா, கிருபையை மறந்த மனிதன் தன்னை உயர்த்துகிறான். ஒரு மனுஷனுக்குள் தேவ கிருபையை பற்றின சிந்தனை இருக்கும் பொழுது தன்னைத்தான் உயர்த்த மாட்டான், தன்னை ஒரு பொருட்டண்டே நினைக்க மாட்டான். அப்போ அந்த மனுஷனுக்கு வளர்ச்சி என்பது தானா இருக்கும். ஆமென். மற்றவனை உயர்த்த முடியாது, வளர்த்த முடியாது. காரணம், அவன் கிருபையை விட்டு விலகி நான் நான் என்கிறதுல போயிட்டான். அவனுக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் விடுதலையும் இல்லை. அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்காக மனிதனாய் வந்தார், அது ஒரு பெரிய கிருபை. இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார், அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. அதோடு சேர்த்து ரெண்டாவதாக நம்மை அழைத்த கிருபை. அவர் இதெல்லாம் நமக்கு செஞ்சு வச்சுட்டு, அவர் இதெல்லாம் என்னைக்கோ செஞ்சு வச்சுட்டார், ஆனால் நம்ம இதை அறியாம பல காலம் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய கோடி கோடியான மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்துத்தான் இயேசு உலகத்தில் வந்தார், அந்த கிருபை வெளிப்பட்டது. எல்லாருக்காக வேண்டிதான் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார், அந்த கிருபை வெளிப்பட்டது எல்லாருக்காக. ஆனால் யார் அழைக்கப்பட்டோமோ நாம் தான் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன். அல்லேலூயா. அப்ப அவருடைய அழைப்பே ஒரு பெரிய கிருபை என்று பார்க்கிறோம். நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார், இந்த வசனத்திலிருந்து சொல்லுங்க, எதற்கு அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஆமே. உலகத்திலே சிலரை அழைத்து கனப்படுத்துவார்கள், திடீரென்று சிலருக்கு அழைப்பு வரும்,
உங்களுக்கு பிரசிடென்ட் அவார்டு கொடுக்க போறார். என்ன சந்தோஷம் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ கிடைக்க போகுது, வேறொரு அவார்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ ஒரு மனுஷனை கனப்படுத்துறது, மகிமைப்படுத்துறது, அதுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு பெரிய ஒரு மேன்மையாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அது இம்மைக்குரிய ஒரு கனம், கொஞ்ச காலம் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு. ஆனால் இயேசு நம்மை அழைத்தது நித்திய மகிமைக்கு அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார், அதான் விசேஷம். இது நித்தியம், முடிவில்லாத காலம் இருக்கக்கூடிய மகிமை. இது உலகத்தில் உள்ளதல்ல, பரலோகத்தின் மகிமை. அல்லேலூயா. எனவே அந்த மகிமையை சுதந்தரிப்பதற்கு இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட, அப்புறம் இயேசுவோடு இருக்க கடைசியில் பரம எருசலேமில் இந்த நித்திய மகிமையை சுதந்தரித்து காலமெல்லாம் வாழ கர்த்தர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. உங்களில் சிலரை நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது அழைத்திருப்பார், சிலரை நீங்கள் ஒரு கஷ்டத்துக்குள் நெருக்கத்துக்குள் இருக்கும்போது அழைத்திருப்பார். ரொம்ப ஆச்சரியம், அந்த நேரம் எல்லாரும் கைவிட்டு ஒதுங்குகிற நேரம், ஆனால் அப்போதான் கர்த்தரிடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? என் வார்த்தைகள் தெளிவாக கேட்குதா? ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், அப்ப கர்த்தர் அழைக்கிறது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்போடு சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, இப்படி நம்மை அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன். அல்லேலூயா. இப்படி ஒரு அழைப்பு நமக்கு தரணும்னா அவர் சகல கிருபை பொருந்தினவர், சகல கிருபை பொருந்தினவர். இல்லைன்னா அவர் நல்லா படித்த மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்துருப்பார். இந்த கிருபை என்கிற விஷயம் இல்லைன்னா அவர் யாருக்கு அழைப்பு கொடுத்துருப்பாரு? நல்ல கல்விமான்கள், நல்ல கோடீஸ்வரர்கள், ஐஸ்வர்யவான்கள், நல்ல பலசாலிகள், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருப்பார். விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருப்பார், விஞ்ஞானிகளே என் பரலோகத்தை மேன்மைப்படுத்த வாருங்கள், நல்ல பொறியாளர்களே என் பரலோகத்தை மேன்மைப்படுத்த புதிய சிலையும் கட்ட வாருங்கள், அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அவர் சகல கிருபையும் பொருந்தினவராக இருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு? ஒன்றில்லாத மக்களுக்கு இதை கொடுப்போம் என்று நம்மை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கு, கொஞ்சம் கூட தொண்டைக்கு எதமா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே இந்த அழைப்பில் இருக்கிற கிருபையை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அழைப்பை ஒருவரும் நஷ்டப்படுத்தி விடாதிருங்கள். உங்கள் மேல் கர்த்தர் வைத்த அழைப்பை அவர் மாற்ற மாட்டார். உங்களுக்கு அவர் அந்த அழைப்பிலே கொடுத்த கிருபை வரங்களையும் ஒருபொழுதும் அவர் என்ன செய்ய மாட்டார்? மாற்ற மாட்டார். ஆனால் நம்ம கையில் இருக்கு அழைப்பு. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்பதும், அழைப்புக்கு பாத்திரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து அழைப்பை நஷ்டப்படுத்துவதும் யார் கையில் இருக்கிறது? அழைப்பை பெற்ற நம்ம கையில் இருக்கு. அதுக்கு தான் இந்த பெற்ற அழைப்பே பெரிய கிருபையின் அழைப்பு. இந்த அழைப்பிலே கடைசி வரை நிலை நிற்க வேண்டும் என்றால் நாம் தேவ கிருபைக்குள் நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த கிருபை பெரியது. தேவன் என்னை அழைத்தாரே. அல்லேலூயா. சிலர் ஒன்னும் இருப்பாக, ஆண்டவர் அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஜெபிக்க கற்றுக் கொடுத்து கிருபை வரங்களை கொடுத்து நல்ல நிலையில் வளர்ந்து வருவார்கள். அந்த அழைப்பினால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பூமியிலும் சரி ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி. ஆனால் பிறகு அவள் பெரிய ஆளான உடனே பெருமை பிடித்து அழைப்புக்கு மாறாய் செயல்படுவார்கள், அழைப்பை மறப்பார்கள், அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள மாட்டார்கள், அப்பொழுதுதான் இழந்து போகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். அப்போ நம்முடைய பலத்தை கொண்டு, நம்முடைய கட்டுப்பாடு, எனக்கு ரொம்ப வில் பவர் இருக்கு, கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி அதை வச்சு கொண்டு அழைப்பில் நம்ம நிற்க முடியாது, நிலை நிற்க முடியாது. கிருபை, அல்லேலூயா, கிருபை இருக்க வேண்டும். எனவே ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீரே என்பதை அடிக்கடி நினைக்கணும், தாழ்மைப்படணும். அந்த கிருபை நினைத்து கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் நினைத்திடுவே, என்னை
அழைத்த மாதேவ தயவை என்று புகழ்ந்திடுவே. கண்மாலை கிறிஸ்துவை கண்டேனும் மீலே மறைந்திருந்த அனந்த ஞான மகை அனாதியாயும் மேலே மறைந்திருந்த அனந்த ஞான மகை தயவை என்றும் புகழ்ந்திடுவே. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக பாவ மன்னிப்பை அருளின கிருபை. அல்லேலூயா, பாவ மன்னிப்பை தருகின்ற கிருபை. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் அவர்கள் பாவங்களை எப்படி மன்னித்து? கிருபையாய் மன்னித்து, கிருபையாய் மன்னித்து இனி அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு பெரிய கிருபை. எல்லாமே கிருபை தான். ஒவ்வொன்றையும் எடுத்து தியானிக்கும் பொழுது அவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. ஒரு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதே. இயேசு நமக்காய் வந்தார், இயேசு நமக்காய் மரணத்தை சந்தித்தார், அப்புறம் இயேசு இந்த பாக்கியத்துக்கு நம்மை அழைத்தார். அழைத்தவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்தார். அல்லேலூயா. பாவங்களை கிருபையாய் மன்னித்து. இப்போ என் பாவத்தை மன்னிக்கணும்னா நீ செய்த பாவத்துக்கு இவ்வளவு ரேட் இருக்கு, விலை மதிப்பு, அவ்வளவு ஃபைன் செலுத்து, அபராதம் செலுத்து அப்படின்னு சொன்னா எப்படி? அது கிருபையால் மன்னிப்பல்ல, நம்ம பரிகாரம் செய்து வாங்கக்கூடிய மன்னிப்பு, காசு கொடுத்து வாங்கக்கூடிய மன்னிப்பு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் குற்ற நிவாரண பலி என்று ஒன்று இருக்கிறது. அந்த குற்றம் செய்தவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாகவோ பிற மனிதனுக்கு விரோதமாகவோ குற்றம் செய்தவன் நேரம் ஆசாரியன்ட்ட வரணும். வந்து நான் என்ன குற்றம் செய்தேன்னு சொல்லணும். சொன்னவுன்னா ஆசாரியன் அதுக்கு ஒரு மதிப்பு சொல்லுவார். நீ செய்த குற்றத்தினால இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு, அப்போ உனக்கு இது வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்து ஷேக்கல் கணக்குப்படி இத்தனை ஷேக்கல் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவன் போய் அவ்வளவு ஷேக்கல் பெருமானமான ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்தணும். அவன் என்னுடைய குற்றத்து எப்படி? அவன் செலுத்தின குற்றத்துக்கு அந்த அதுக்கு மதிப்பு அவர் சொல்லுவார். அந்த மதிப்புக்கு ஏற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். அப்போ விலை கொடுக்குறான், அவன் விலை கொடுக்குறான். இதுக்கு மேலே அடுத்த ஆளுக்கு நஷ்டம் உண்டாக்கியிருந்தா அந்த நஷ்டத்தை திரும்ப கொடுக்கணும். அப்புறம் அதில் 1/5 அபராதமாக செலுத்தணும். இவ்வளவும் செலுத்தினாதான் அவனுக்கு குற்றம் நிவாரணமாகும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம், குற்றம் செய்தால் நீ ஆசாரியன் மதிக்கிற அந்த மதிப்புக்கு தக்க ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தணும். அதோடு கூட எவனை எப்படி நஷ்டப்படுத்தினோ அதெல்லாம் திரும்ப கொடு.
அதுக்கு மேல அபராதமாக ஐந்தில் ஒரு பங்கையும் சேர்த்து கொடு, அப்பதான் உன் குற்றம் மன்னிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு குற்றம் செய்தாலும் ஒவ்வொன்றுக்கும் இதான் பிரமாணம். அப்படித்தான் மக்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்ப இந்த வார்த்தையுடைய மதிப்பு உங்களுக்கு புரியும். சொல்லி இருக்கிறது, உங்களை கிருபையாய் மன்னித்து. ஆலேலூயா அப்படி கேக்குது. என்ன இது, உங்களை கிருபையாய் மன்னித்தார்னா இப்படி அசைவாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா? ஊக்கமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிருபையின் மதிப்பை நீங்க உணரல, உணர்ந்தா ஸ்ட்ராங்கா சொல்லுவீர்கள். தோத்திரம் பாருங்கள், இதான் கிருபையாய் மன்னிப்பு. கிருபையாய் மன்னிப்பு. இன்னொருத்தனுக்கு இப்ப உலக வழக்கத்தின்படி ஒவ்வொரு நாட்டில் சட்டம் இருக்கிறது. தப்பு செய்தால் அவன் அதற்கேற்ற நீதி மன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவன் அதற்குரிய தண்டனை அனுபவிக்கும். அனுபவிச்சு முடிச்ச பிறகு அவனை விடுதலை ஆக்குவார். அப்பதான் அவனை தேசம் மன்னிக்கிறது. அப்போ தப்புக்கு தண்டனையை கொடுத்து முடித்து இவன் தண்டனையை முழுவதும் அனுபவித்து முடித்து விட்டான், இனி இவனுக்கு அந்த குற்றம் இவன் மேல் இல்லை, மன்னித்தோ என்றுதான் தேசம் மன்னிக்கும். அப்போ இப்ப நீங்க இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் ஃபைன் அடிச்சிருப்பார்னா என்ன ஆயிருக்கும்? கர்த்தர் நாம செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் நமக்கு தண்டனை தந்து அதுக்கு பிறகு நம்மளுக்கு மன்னிச்சிருந்தாருன்னா எப்படி ஆயிருக்கும்? ஆனால் நாம செய்த பாவங்கள் கணக்கில் அடங்காதவைகள். இது எல்லாவற்றையும் சேர்த்து கிருபையாய் மன்னித்தார். அல்லேலூயா. இதுக்கு ருசி நமக்கு தெரியணுமே. அந்த மன்னிப்பை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்? இன்னைக்கு உலகத்தில் இந்த மன்னிப்பு கிடைக்குமா? பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இந்த மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அவ்வளவு பெரிய மன்னிப்பை இயேசு கிறிஸ்து அதில் உள்ள சகலத்தையும் தன்மேல் ஏற்றெடுத்து நமக்கு இலவசமாய் கிருபையாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மன்னிப்பை விளையாட்டு பொருளா நினைக்க கூடாது. நிறைய ஆளுகளுக்கு இலவசமா ஒண்ணு கிடைச்சுன்னா அதை மதிக்கவே மாட்டார். நிறைய பேர் அப்படிதான், இலவசமா கிடைக்குதா அதுக்கு மதிப்பு கிடையாது. அதை மாதிரிதான் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தையும் பலர் மதிக்காம போறோம். இயேசு கிருபையாய் தந்த மன்னிப்பை பற்றி ஒரு மதிப்பு இல்லை. அதனால இஷ்டத்துக்கு பாவம் செய்யறது மன்னியும் மன்னியும்னு வந்து சொல்றது. இது எதை காட்டுது? அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டது என்கிற அந்த விலை மதிப்பு தெரியல. பாவத்தை இஷ்டத்துக்கு செய்யறது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் பாவம் செய்யணும் யோசிப்பான், ஆசாரியன் ரேட்டு போட்டுருவாரு, ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வரணும், தப்பு செய்தவனு திரும்ப கொடுக்கணும், அபராதம் கொடுக்கணும், அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இப்ப ஃப்ரீ, இலவசம், செய்யதெல்லாம் செய்துட்டு இயேசுவே மன்னியும். அதுவும் ஒரு மாய கண்ணீரா இருக்கு. பலருக்கு மாய கண்ணீருக்கு மன்னிப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்திலிருந்து ஆண்டவரே நான் ஒரு பாவின்னு சொன்னா மன்னிப்பார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த மன்னிப்பு எவ்வளவு பெரியது! கிருபையினாலதான் தந்தாரே தவிர, நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள் ஏதோ பாவத்துல விழுந்துட்டான் காப்பாற்றி பரலோகத்துக்கு எடுப்போம் அப்படி கிடையாது. நாம ஒண்ணுக்கு உதவாத்த ஆட்கள். ஆண்டவர் கிருபையினாலதான் நம்மளை மன்னிச்சார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், என்னதோ ஒண்ணு நடந்து போச்சு, சரி அவரை காப்பாத்திடுவோம், இப்படி மனுஷன் சொல்லுவான். அந்த ஸ்டைல்ல இல்ல கர்த்தர் நம்மளை பாதுகாத்தது. நம்ம நல்ல மனுஷன் ஒண்ணும் இல்லை, சுத்த மோசம். கர்த்தர் கிருபையினாலதான் என்ன செய்தாரு, நம்மை தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த மன்னிப்பை நீங்கள் ஒரு மதிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு தெரியணும் நாம் பெற்ற மன்னிப்பு எவ்வளவு பெருசு. அதனால திரும்ப போய் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சகதியில விழுந்துட்டோம், தொழில விழுந்துட்டு வந்தா அதுக்கு பிறகு சாதாரணமா குளிச்சா போகுமா? அது எவ்வளவு சோப்பு போட்டு தேய்ச்சி எடுத்து குளிச்சு ரெடியாகி அப்போ அதுக்கு பிறகு இந்த சகதியை பார்த்தாலே ஒதுங்கி போனோம். எப்போ திரும்பியும் போய் இப்படி எல்லாம் குளிக்க முடியாது, பெரிய பாடு. அதனால இந்த சகதி ஒட்டாம என்ன செய்துக்கிடணும், வாழ்ந்துக்கிடணும். அப்படிதானே? எங்கேயாவது கரைப்பட்டுனா வஸ்திரத்தை கொண்டு, அதுவும் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள், வெண்வஸ்திரத்துல ஏதோ அழுக்குப்பட்டுச்சுன்னா என்ன, தேய் தேய்க்கணும், போட்டு தேய்த்து தேய்த்து தான் அதை கழுவி சுத்திகரிக்கணும். அப்ப மதிப்பு தெரியும். இனி எங்கேயாவது கரைப்படுற இடத்துல நின்றக்கூடாது, கவனமா நிக்கணும்.
அதே மாதிரி தான் வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாய் தந்தாலும் அதுக்கு அவர் எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே ரத்தத்தை ஊற்றி இருக்கிறார், பாடுகள் பட்டிருக்கிறார். அப்போ அந்த மதிப்பை நம்ம உணர்ந்தோம்னா இந்த மன்னிப்பை சும்மா இஷ்டத்துக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடாது, இனி பாவம் செய்யாம வாழணும். அல்லேலூயா. இந்த உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். அதே வேளையில பாவ மன்னிப்பு என்பது முழுக்க முழுக்க கிருபை தான். அல்லேலூயா. அதுல நம்ம கிரியை ஒண்ணுமே கிடையாது, நம்முடைய நீதி ஒண்ணுமே கிடையாது, நம்முடைய நல்ல தன்மைகள் எதுவுமே அதுல கணக்கிடப்படாது. நீ நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, நீ நல்ல சுபாவம் உள்ளவனா இருந்தாலும் கெட்ட சுபாவம் உள்ளவனா இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் இல்ல. வேதம் சொல்லுகிறது நீ பாவி, நீ பிறந்த பொழுதே பாவி. ஸ்ரீநடத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள். எல்லா பாவிகளுக்கு சேர்த்து இயேசு அவரே தன்னை விலையாய் கொடுத்தார். பழைய பாட்டில் உள்ள குற்ற நிவாரண பலிக்கு, பாவ நிவாரண பலிக்கு என்னெல்லாம் கொண்டு வரணுமோ எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். நான் தான் பாவ நிவாரண பலியா, நான் தான் குற்ற நிவாரண பலியா, நான் தான் ஆட்டுக்குட்டியா, நான் தான் நஷ்டஈடா, நான் தான் அபராதமா, நான் தான் எல்லாம் நான் தான் சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஏற்று இயேசு கிருபையாய் நம்மை மன்னித்தார். இது ஆழமா இருக்கட்டும், இந்த மதிப்பு ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், பாவத்துக்கு பக்கத்திலே போக கூடாது. அல்லேலூயா. கிருபை எவ்வளவு பெரியது, என்னை மன்னித்த கிருபை. சரி, ஒருவேளை தப்பி தவறி ஒரு பாவம் வந்துருச்சு அப்படின்னாலும் உடனே இந்த கிருபையை தான் பார்க்கணும். ஆமென். உடனே ஒரு குற்ற உணர்வுக்குள் போயிடக்கூடாது. ஐயோ, இவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து என்னை பாடுபட்டு மரித்து எனக்கு இலவசமாய் கிருபையாய் பாவம் மன்னிப்பை தந்தாரு, ஒரு 10 வருஷம் நல்லா வாழ்ந்தேன், இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் ஆயிற்று, பாவம் வந்துருச்சே, அப்போ என்ன பண்ணுறது, இனி எனக்கு மீட்பே இல்லை. அது தப்பு. இனி உங்களுக்கு மீட்பே இல்லைன்னு பைபிள் சொல்லலை. என்ன மீட்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இன்றைக்கும் அலைவா தான் இருக்கு. பாவ மன்னிப்பின் அந்த கிரியை முடிந்து போகலை, இயேசுவின் வருகை மட்டும் பாவ மன்னிப்பு இருக்கும். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். அப்போ உடனே திரும்பவும் கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி, இயேசுவே நான் இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சிட்டேன், மன்னியும் ஐயா. அது உள்ளத்திலிருந்து வரணும், அதான் பாயிண்ட். இன்னைக்கு அநேகர் ஏன் திரும்ப திரும்ப பாவத்தில் போயிட்டு இருக்காங்கன்னா, உதட்டிலிருந்து பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. கர்த்தருடைய பந்தியை பார்த்த உடனே உதட்டிலிருந்து பாவ அறிக்கை, உதட்டு பாவ அறிக்கை ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உள்ளத்திலிருந்து அந்த பாவ அறிக்கை வரணும். அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து வந்தா உடனே மன்னிப்பு தான். ஆமென். அதுதான் 1 யோவான் 1:9 சொல்றது. நம்முடைய பாவங்களை சொல்லுங்க. பாவம் பார்த்தா சொல்லாமல தொண்டை பிடிச்சிருக்குல்ல கொஞ்சம். நம்முடைய பாவங்களை இன்னும் சத்தம்மா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் போயிட்டா எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் எப்ப நிறைவேறும்னா, உண்மையாய் உள்ளத்திலிருந்து நான் செய்தது ஐயோ இந்த பாவம் செஞ்சிட்டனே, இந்த வார்த்தையை பேசிட்டனே, இந்த மாதிரி பார்த்துட்டனே, இந்த மாதிரி நடந்துட்டனே என்று அந்த உள்ளத்தில் அந்த பாவத்தை குறித்த ஒரு மனஸ்தாபம் அங்கிருந்து அது எழும்பி, அப்பா மன்னியும், ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அது மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க உள்ளத்திலிருந்து அது வராம உதட்டிலிருந்து 1000 புலம்பல் பாடி இயேசுவே மன்னியும் 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 எல்லாம் சத்தம் போட்டாலும் ஒரு மன்னிப்பும் வராது. அது ஒரு மேற்பூச்சானது போல உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், திரும்பியும் அடுத்தது பாவம், அடுத்தது பாவம். இப்படித்தான் சிலருடைய வாழ்க்கை இருக்கிறது. உணர வேண்டும், நாம் பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா நாம் பெற்ற அந்த பாவ மன்னிப்பு கிருபையினால் பெற்றது. அந்த கிருபை எனக்கு தருவதற்கு அவர் எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே பாவ மன்னிப்பு பெற்றது கிருபை. இனி பாவம் இல்லாமல் வாழ்வதும் என்னதுதான், கிருபை தான். கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களை பாவம் என்ன செய்யாது. அந்த வசனத்தை வாசிங்க ரோமர்ல.
பிரைஸ் தி லார்ட். என்னாச்சு வேத வாசிப்பாளர்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனாலே பாவம் நம்மை ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸ்தோத்திரம். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால பாவம் என்ன செய்யாது மேற்கொள்ளாது. கவனிங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு சட்டவாதிகள் போல மனசுல நினைக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் சட்டத்தின்படி நான் இதில் கரெக்டாக இருக்கேன், அதில் கரெக்டாக இருக்கேன், கரெக்டாக இருக்கணும், சட்டத்தின்படி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். ஆனால் மனசுக்குள்ள நான் சட்டத்தின்படி ஐ எம் ஆல் ரைட் என்று நினைக்கிற நினைவு கிருபையை இழக்க பண்ணிவிடும். அல்லேலூயா. அதான் முக்கியம். ஒருத்தன் வந்தான் இயேசுவிடத்தில், நான் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கேன், இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ எல்லா நியாயப்பிரமாணம் எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருக்கிறேன், அந்த நினைப்பு தான் அவனுக்கு தப்பு. நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அடுத்த ஒன்று சொன்னாரு, நீ உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரரு கொடு, அப்புறம் என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுதியான பலன் இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு போயிட்டான். திரும்ப இயேசு பக்கம் அவன் வரவே இல்லை. அப்போ இவ்வளவு தூரம் நியாயப்பிரமாணம் எல்லாம் நான் படிச்சுட்டேன், நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கேன்னு சொன்னவன் அவனுக்கு அந்த சொத்து ஆசையை விட முடியல. அது அவனுக்கு ஒரு கட்டு. ஆனால் அவன் தன்னை என்ன நினைச்சான், நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் கரெக்ட். சரி, நீ நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறதுல நீ கரெக்டுன்னு சொல்ற, ஆனால் அவன் உள்ளத்துல அந்த தெய்வீக கிரியையின் அடிப்படையே இல்லையே. சொத்துக்காக இயேசுவை வேண்டான்னு போயிட்டியே, உன் ஆஸ்திக்காக இயேசுவை வேண்டான்னு விட்டு போயிட்டியே. ஆண்டவர் தொட வேண்டிய இடத்துல தொட்டார், அவனுக்கு உண்மை வெளிப்பட்டு விட்டது. அப்போ இப்படித்தான் சட்டவாதிகளாக இருந்தால் நமக்கு தெரிஞ்ச 4 சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருப்போம், 4 வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருப்போம். ஆனால் நினைப்பு எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லி. அப்படி அல்ல, நான் இருப்பது கிருபையினால, ஆண்டவர் கிருபையினால சில காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும், ஆண்டவர் கிருபை தரணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால பாவம் ஒட்டாமல் வாழ உதவி செய்கிறாரு. இன்னும் நான் போக வேண்டிய பாதை இருக்கிறது, ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட நல்ல நினைவு இருந்துச்சுன்னா அதான் கிருபைக்குள் நிற்பது. அல்லேலூயா. அந்த ஒரு சிலருக்கு என்னன்னு தெரியல, ரெண்டு காரியம் தெரிந்தா எல்லாம் தெரியும்னு பேசுவார்கள். ஒரு ரெண்டு காரியத்தில் ஜெயம் எடுத்துட்டாங்கன்னா தன்னை போல ஒரு வீரன் இல்லைன்னு பேசிடுவார்கள். இது ஒரு மனுஷ சுபாவத்தில் ஒரு மோசமான சுபாவம், பெருமை பேச்சு எதுக்கெடுத்தாலும். இப்படிப்பட்டவர்கள் கிருபைக்குள் நின்று பிடிக்கவே முடியாது. நம்மை தாழ்த்துகிறவர்கள் தான், எல்லாவற்றிலும் அந்த தேவனுடைய உதவியை நாடி நிற்கிறவர்கள் தான் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே பாவம் நம்மை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சரி, இனி 4வதாக நம்மை நீதிமானாக்கும் கிருபை. இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்து, அதோடு கூட பரலோகத்தின் பிதாவானவருடைய பார்வையிலே நம்மை நீதிமான்கள் என்ற ஸ்தானத்திலே நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்து பார்வையிலே சில நீதிமான்களாக இருப்பார்கள், பைபிள் அதை சொல்லலை. பைபிள் நீதிமான்னு யாரை சொல்லுதுன்னா, இயேசுவின் இரத்தத்தால் வருகிற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று, அதுதான் தேவ நீதி. பழையற்பாட்டில் உள்ள நீதி வேற, இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான நீதி என்னன்னா, நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே வந்து கழுவப்படு. அல்லேலூயா. இயேசுவின் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நீதிமானாக்குகிற கிருபை. தீத்து நிருபம் 3:3-7 வரை வாசிக்கும் போது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக
அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நம்முடைய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது ஆண்டவர் மனுஷர் மேல் தம்முடைய தயவை வெளிப்படுத்தினார், மனுஷர் மேல் தன்னுடைய அன்பை பிரசன்னமாக்கினார். அப்பொழுது நடந்த சம்பவம் என்னவென்றால், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். உலகத்தில் யார் நல்ல காரியம் செய்கிறார், யார் நல்லா இருக்கிறார், யாருடைய உள்ளத்தில் நல்ல சுபாவம் இருக்கு என்று பார்த்து நம்முடைய நீதியின்படி நம்மை ரட்சியாமல் எப்படி ரட்சித்தார்? தமது இரக்கத்தின்படியே. ஆண்டவர் வைத்த இரக்கம், இயேசுவை சிலுவையில் தந்தருளின இரக்கம், அந்த கிருபையின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும். மறு ஜென்மம் முழுக்க என்பது முழுகி ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. அப்போ இயேசுவின் பாவமன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றதும், அந்த முழுகி ஞான ஸ்நானத்தினாலே நாம் இக்கிறிஸ்துவோடு உடன்படிக்க செய்ததும், அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றதினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ், ரட்சிப்பினுடைய ப்ராசஸ் என்ன? இயேசு நம்மையில் வைத்த கிருபை, பிதா நம்மையில் வைத்த கிருபையினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் மறுஜன்மம் முழுக்காகிய ஞான ஸ்நானத்திலே ஜலத்தினால் மறுபடி பிறக்கிறோம். அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் புதிதாக்கப்படுதலினாலே ஆவியில் மறுபடி பிறக்கிறோம். இயேசு நிக்கோதோமுக்கு சொன்ன மாதிரி ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கணும் சொன்ன மாதிரி நாம் பிறந்திருக்கிறோம். இது தமது கிருபையினாலே நம்மை நீதிமான் ஆக்கினது. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் நம்ம ஞான ஸ்நானம் எடுத்தோம், அதுதான் ஒரு பக்கம் நம்முடைய ஒரு கிரியைன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த கிரியையும் அவருடைய கிருபையினால தான் நம்மை செய்ய வைத்தார். அல்லேலூயா. அதனால ஞான ஸ்நானம் ரட்சிப்பை கொண்டு வரும் என்கிறது பைபிளில், அந்த ஞானஸ்நானம் என்கிற அந்த நிகழ்ச்சி ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லுவதை பார்க்கிலும், அந்த பாவ மன்னிப்பை பெற்றவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதான் ஒழுங்கான வார்த்தை. அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சோ இந்த அனுபவத்தின் வழி கடந்து வந்தவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா. நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன், அவங்க எல்லாம் எடுக்கல, அப்படி கிடையாது. நான் பரிசுத்தாவியை பெற்றேன். எங்க, நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா பரிசுத்தாவிய? எல்லாமே அவர் தந்தது தான், ஞான ஸ்நானமும் அவருடைய கிருபை தான். இவைகளின் வழியாக கிருபையினாலே நம்ம யாரா மாத்தி இருக்கிறாராம் சொல்லுங்க, யாரா மாத்தி இருக்கிறாரு? நீதிமான்களாக. அல்லேலூயா. பரலோகம் இன்றைக்கு நம்மை நீதிமான்கள் என்று அங்கீகரிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்துக்கு தெரியாது சில வேளைகள்ல நம்முடைய நீதி என்னன்னு சொல்லி, ஆனா பரலோகம் நம்மை நீதிமான் என்று அங்கீகரிக்கிறது. நமக்கு எதிராக யாரும் பரலோகத்துல குற்றம் சாட்ட முடியாது. பிசாசு யோபுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினது போல நமக்கு விரோதமாய் போய் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா நாம் இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எந்த பிசாசுடைய குற்றச்சாட்டும் அங்கே எடுபடாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அங்கே போய் குற்றச்சாட்ட முடியாது. நம்ம நண்பர்கள் யாருமே நினைச்ச முடியாது, குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா நமக்குள் உண்டான பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நமக்கு இயேசுவின் ரத்தத்தால் உண்டான அந்த மன்னிப்பு நம்மை ஆண்டவர் நீதிமான் ஆக்கினது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அது மற்றவர்களுக்கு தெரியாம சிலவளை குற்றம் பேசி கொண்டிருப்பார்கள், அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நாம் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டது கிருபை என்பதை நினைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இத போல பாக்கியம் வேறு உலகத்துல இல்லவே இல்லை. ஆமே. சிலர் கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்துட்டு கடைசி தீர்ப்பு வருதுன்னு சொல்லும் போது நடுங்கி கொண்டே நிற்பார். என்னை குற்றவாளின்னு இந்த நீதிபதி தீர்ப்பாரா, அல்லது என்னை நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்வாரா? அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சமயம்? அவர் வேற அதெல்லாம் வாசிப்பார், எல்லாம் அவரை கேட்டு அவருடைய பாகம் இவருடைய பாகம் எல்லாம் வாசித்து எடுத்து கடைசியில் வந்து தான் தீர்ப்பை என்ன செய்வார்.
சொல்லுவார். அதுக்குள்ள இவனுக்கு ஹார்ட் அடிக்கிற அடி, என்ன சொல்ல போறாரோ மனுஷன், என்ன சொல்ல போறாரோ மனுஷன் அப்படி நிப்பார்கள். ஆனால் பாருங்கள், நமக்கு பெரிய தைரியம், இப்பமே ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு, நீங்க கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீ எந்த கோட்டிலையும் பயப்படாண்டா, பரலோக கோட்டே உன்னை நீதிமான் என்று சொல்லுகிறது. ஆமே. அப்ப அந்த நீதி கிருபையினால் கிடைத்தது. கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப, கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ. நீதிமானாய் மாற்றியதும் தேவனுடைய கிருபைதானே ஒழிய நம்முடைய நீதி அல்ல. அடுத்து ஐந்தாவதாக, ரட்சிப்பு அருளின கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:10, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தீத்து 2:11 பார்க்கும்போது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தை வசனம் சொல்லுகிறது. எல்லாம் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளை பற்றி தான் சொல்லுகிறது. இங்கே நீங்கள் பெற்ற ரட்சிப்பு கிருபையினால் உண்டானது என்று சொல்லுகிறார். ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பிசாசனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாதாளத்தின் வல்லடிக்கு விலக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதுதான் மெயினான ரட்சிப், ஆத்தும ரட்சிப். எனவே இந்த ரட்சிப்பும் உங்களுக்கு தேவன் கிருபையாய் தந்தார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் இனி அபபக்தியாய் வாழாமல், லௌகீக இச்சைகளோடு வாழாமல், தெளிந்த புத்தியோடும் நீதியோடும் தேவபக்தியோடும் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். அப்போ உலகத்தில் இந்த ரட்சிப்பை பெற்ற மக்கள் நம்ம வந்து இனி எப்படி வாழணும், அவபக்தியாக வாழக்கூடாது, லௌகீக இச்சைகள் இந்த உலகத்தில் உள்ள பொருள் மேலே, உலகத்தில் உள்ள எந்த காரியத்து மேலே ஆசைப்பட்டு போகக்கூடாது, அதையெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தியோடு நீதியோடு தேவபக்தியோடு இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணணும். அதோடு கூட நாம் நம்முடைய ஆனந்த பாக்கியம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் பரலோகத்தில் என்கிறதன் மேலே எதிர்பார்ப்போடு இருக்கணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாகுதல், அதாவது அவருடைய வருகை, அதை பற்றி எதிர்பார்ப்போடு இருக்கணும். இப்படி வாழும்படி இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பு கிருபையினால் உங்களுக்கு கிடைத்தது. இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் இந்த அவபக்தி, இந்த லௌகீக இச்சைகள் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல தேவ நல்ல நீதியோடு நல்ல தேவ பக்தியோடு வாழுங்கள். அப்படி வாழும் பொழுதே ரெண்டு காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டே இந்த உலகத்தில் வாழுங்கள். ஒன்று, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனாகிய ஆனந்த பாக்கியம், அது எப்போ கிடைக்கும், அது எப்போ கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு உலகத்தில் வாழுங்கள். அடுத்தது இயேசுவின் பிரசன்னமாகுதல், இயேசுடைய வருகை, அது எப்போ வரும், அது எப்போ வரும், நான் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு கிருபையினால் பெற்றது, ஆனால் அதை நீங்கள் கடைசி வரை என்ன செய்துக்கிடணும், காப்பாற்றி கொள்ளணும். அல்லேலூயா.
தெளிவா சொன்னா நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இனி இயேசுவின் வருகையிலே இந்த சரீரமே ரட்சிக்கப்பட போகிறது. ஆமே. இன்னைக்கு சரீரத்துக்கு ரட்சிப்பு இன்னும் வரல, ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுவிட்டோம், இலவசமாய் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த சரீரத்தை பார்த்தா இதுக்கு வியாதி வருகிறது, இதுக்கு பலவீனம் வருகிறது, இதுக்கு மரணம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. ஆனால் இயேசுவின் வருகையிலே இந்த சரீரத்துக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அதான் சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர காத்திருக்கிறோம் என்று பைபிள் சொல்லுது. சரீரம் மறு ரூபமாகும், அதுக்கு பிறகு இதுக்கு சரீரத்துக்கு மரணம் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, எந்த நரைமுடி இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி சொன்ன வார்த்தை கவனிச்சீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்கள், நமக்கு இந்த சரீரத்துக்கே ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரீரத்துக்கு ரட்சிப்பு உண்டான பிறகு இன்றைக்கு இந்த பலவீனங்கள் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலவீனம்னா நமக்கு ஃப்ரீயா பிரசங்கம் பண்ண கூட முடிய மாட்டேங்குது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் மறுவப்படுத்திட்டாருன்னா 24 மணி நேரம் கத்தரை ஆராய்ச்சி கொண்டே இருக்கலாம். ஆமே. கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கலாம், என்ன ஊழியம் வச்சிருக்காரோ அதை செஞ்சுட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு பலவீனம் கிடையாது. இன்னைக்கு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த கட்டுகள் எல்லாம் இருக்கிறது. சோ இதை நாம் இனி அடைய போகிறோம் என்பதை புரியணும். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆத்ம ரட்சிப்பு நமக்கு இனி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுக்குமான ஒரு ரட்சிப்பாய் மாற போகிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இப்பொழுது பெற்றிருக்கிற ஆத்ம ரட்சிப்பு கிருபையினால பெற்றது. அதே போலதான் அந்த சரீரம் மீட்போம் தேவ கிருபையினாலதான் என்ன செய்ய போறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்படி நாம அந்த ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க கிருபைதான், முழுக்க முழுக்க கிருபைதான். இன்னைக்கு மக்களுக்கு இது தெரியாம தான், நீ ஆத்மீக ரட்சிப்பு அடையணும்னா இன்னென்ன சடங்காச்சாரங்களை பண்ணு, இல்லது காசு கொண்டு வந்து இன்னென்ன பரிகாரங்களை செய்யணும், இப்படிலாம் நிறைய சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு மதங்களும் சொல்லுகிறது. இதை செய்யணும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாமே கர்ம கிரியைகள். மனுஷன் செய்கின்ற கிரியைகளினால் மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கும், மனுஷனுக்கு புண்ணியம் கிடைக்கும், மனுஷனுக்கு ரட்சிப்பு ஆத்மீக ரட்சிப்பு உண்டாகும் என்று மார்க்கங்கள் போதிக்கிறது. ஆனால் உண்மை என்ன? ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினால் வருகிறது, அது கிருபையினால் வருகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பை அருளுகிற கிருபை. அல்லேலூயா. இனி ஆறாவதாக, இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் நிலை கொண்டு நிற்கிற ஒரு கிருபையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். இப்ப நான் சொன்னேன், ஆத்ம ரட்சிப்பை பெற்றோம், இனி சரீரம் மீட்பை பெறணும். அது வரைக்கும் நாம் இந்த ரட்சிப்புல என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அதுக்கு கூட கிருபையை தர்ற, நான் உன்னை ரட்சித்து விட்டுட்டேன், இனி எப்படியாவது நிலை நின்று அப்போ உனக்கு சரீரம் மீட்பை தருவேன் அப்படி சொல்லல. அதுக்கும் ஒரு கிருபையை நான் தருகிறேன் என்று தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:12, உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை, நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி, எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுடைய கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இங்க சொல்றாரு, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் ஆகிவிட்டன, இதுவரைக்கும் அந்த ரட்சிப்பிலே நிலை கொண்டு நிற்கிறது கிருபை. அல்லேலூயா. நான் ரொம்ப தரமையா பாவத்துக்கு இடம் கொடுக்காம நின்னுகிடுறேன், நல்ல விவேகமா பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லவே முடியாது. ஆமேன். தேவனுடைய கிருபை, அது அந்த கிருபை தான் நம்மை நிலை கொண்டு நிறுத்துகிறது, நிலை கொண்டு நிறுத்துகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, எபிரேயர் 13:9, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அல்லேலூயா. சில இந்த ரட்சிப்பை பெற்று அந்த சரீர மீட்பாகிய ரட்சிப்பை பெறுவதற்கு இடையில் ஓடுகிற ஓட்டத்திலே பலவித அந்நிய போதனைகளை கேட்டு அலைப்புண்டு திரிகிறார்கள். அலைப்புண்டு திரிகிறார், அப்படி போகாதீங்கன்னு சொல்றார்.
கண்ட போதனைகளை கேட்க போகாதீங்க. துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளுக்குள் போனால் அலைப்புண்டு திரியக்கூடிய சிச்சுவேஷன் வரும். ஒரு காற்று பறக்கடிக்கிற பதரை போல ஆகிவிடுவோம். ஏன்னா நம்ம விசுவாசம் அலைக்கழிக்கப்பட்டுவிடும். சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நமக்குள்ள ஒரு நல்ல விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பு இருக்கிறார். அந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அதை விட்டு கண்ட அந்நிய போதனைகளை கேட்க போனால் அது ஸ்திரமா இருக்காது. அதனாலதான் சொல்றாரு, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. அல்லேலூயா. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. ஏன்னா இவர் சொல்லுகிறது குறிப்பா சில போஜன பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்ட சில உபதேசங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கும். அதை வச்சுதான் சொல்றாரு, போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்வது உங்களை பரிசுத்தமாக்காது. சில போதனைகள், இன்ன ஆகாரம் சாப்பிடக்கூடாது, அப்பதான் பரிசுத்தமா இருக்க முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருவர் உருவாக்கக்கூடிய உபதேசங்கள். அதான் சொல்றாரு, போஜன பதார்த்தங்களால் ஒன்றும் இல்லை, நீ சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்துல நில்லு. அவனும் இவனும் சொல்லுகிற தேவையில்லாத உபதேசத்தை நீ செவி கொடுக்காத. உன் இருதயம் கிருபையினால் ஸ்திரப்படட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் இருதயம் கிருபையினால் என்ன செய்யணும்? ஸ்திரப்படணும். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, கடைசி வரை நிலைநிறுத்துகிற தேவனுடைய கிருபை. அதுல ஒன்று, கண்ட உபதேசங்களுக்கு செவி கொடுக்காம பெற்ற உபதேசத்துல இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். அதுக்கு ஒரு கிருபை. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கிறது, சிலர் பாருங்க ரொம்ப பேதைகளா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த துருபதேசக்காரங்க என்னென்னமோ பேசுறாங்க, ஆனா இவங்க உறுதியா இருக்கிறாங்க. சிலர் நல்ல பதிலடி கொடுக்குறாங்க, ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு, அவங்களுக்கு தெரிஞ்சதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நல்ல கரெக்டா உறுதியா பேசுறாங்க. எந்த அந்நிய உபதேசம் வந்தாலும் அவங்க அசையவே மாட்டார். ஆனா சிலர் தாங்கள் பெரிய அறிவாளிகள் என்று நினைக்கிறவர்கள், மற்றவர்களை விட நான் தான் விசேஷம் என்று நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியம் வரும்போது விழுந்து போறார். அத பிரித்தறிய அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த தாழ்மையான மனுஷன், இந்த பேதையான மனுஷன் கிருபையினால் அவன் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது, அதனால அந்நிய போதனையினால் அவன் அலைக்கழிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆனா எனக்கு அறிவு இருக்கு என்று நினைக்கிறவன் கிருபையை விட்டு விட்டான், அப்ப அவன் இருதயம் ஸ்திரமா நிக்க முடியல, அந்நிய போதனையினால என்ன செய்யப்படுறான், அலைக்கழிக்கப்படுறான். ஆனால் நீங்க இதை புரிந்து கொள்ளணும், நமக்கு கர்த்தர் தந்த சத்தியத்துல உறுதியா இருக்கணும். அதுக்கும் ஆண்டவர் கிருபை தான். நான் எல்லாம் பயங்கரமான ஆளு, எவன் என்ன சொன்னாலும் அசைய மாட்டேன்னா நீங்க தான் முதல் ஆளா விழுவீங்க. பேதுரு அப்படிதானே சொன்னாரு, இவங்க எல்லாம் மறுதளிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த வார்த்தை தானே மோசம் உனக்கு. அவன் ஒருத்தனும் மறுதளிக்கல, நீ ஒருத்தன் தான் கடைசியில மறுதளிச்ச. இந்த மாதிரி தான் நிலைமை வரும். ஏன்னா கிருபையை விட்டு விலகுனா விழுகதான். கிருபையை விட்டு விலகுனா என்னதுதான், விழுகதான். அப்போ நம்முடைய அறிவினால நம்ம துருபதேசங்கள் ஏது, தெய்வீக உபதேசம் ஏதுன்னெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிட முடியாது. அதுக்கும் ஒரு கிருபை, ஒரு கிருபை. அல்லேலூயா. அதுக்கும் ஒரு கிருபை. எவ்வளவுதான் வேதம் படிங்க, தியாலஜி படிங்க, பிஎச்டி பண்ணுங்க தியாலஜியில, அப்படிப்பட்ட ஆளுகளே துருபதேசத்துல விழுந்து கிடக்கிறார். அதனால கிருபைதான் எல்லாம். எந்த விஷயத்திலும் ஆவிக்குரிய வாழ்வு, பரலோகம் போகிற பயணத்துல தொடக்கம் முதல் முடிவரை கிருபை, கிருபை, கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபையை விட்டோம்னா நிக்கவே முடியாது. இருதயம் கிருபையினால் ஸ்திரப்படட்டும். இருதயம் சிலருடைய உபதேசத்தின்படி அந்த போஜனம், இந்த போஜனம், அந்த கிரியை, இந்த கிரியை, அது இதுன்னு போயிடாதீங்க. வசனத்துக்குள்ளே நெல்லுங்கள். அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிரு
கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ அல்லேலூயா இன்னும் ரெண்டொரு காரியங்களை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் ஏழாவது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய தேவனுடைய கிருபை வேண்டும் அல்லேலூயா எபிரேயர் 12:28-23 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் நல்ல அந்த வசனத்தை கவனிங்க பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்ன வேண்டும் கிருபையை பற்றி கொள்ள கடவோம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு அல்லேலூயா ஆராதனை செய்கிறவர்களே ஆராதனை நடத்துகிறவர்களே இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்க நீங்க பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் அல்லேலூயா கிருபை கிருபைன்னு வாயினால பேசினா போதாது நீ அந்த கிருபையை நல்ல தேவனுக்கு பிரியமான ஆராதனை செலுத்துகிற கிருபையை பெறணும்னா பயத்தோடு பக்தியோடு இருக்க வேண்டும் அல்லேலூயா நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு அல்லேலூயா நீ மனம் போல ஆராதனை செய்ய முடியாது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இன்னைக்கு சிலர் ஆராதனையை ஒரு கேலிக்குத்தா மாற்றிட்டார் பயம் இல்லை பக்தி இல்லை இந்த ஆராதனை ஒன்றும் கத்தோட சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வாய்ப்பே இல்லை அல்லேலூயா ஆனால் ஜனங்கள் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் உங்களில் யார் இப்படிப்பட்டவைகளை வீட்டில் டிவியில போட்டு பார்த்துட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல விட்டுருங்க பயம் இல்லாத ஆராதனை தேவ பக்தி இல்லாத ஆராதனை ஒரு பொழுதும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் கவனிக்கிறீங்க தானே கவனிக்கிறீங்க தானே எனக்கு நம்ம கோபத்துல சொல்றது இல்ல வசனம் சொல்லுகிறது அல்லேலூயா எனக்கு ஒரு கோபமும் இல்லை எல்லாருக்காக ஜெபிக்கிறது என்னுடைய பழக்கம் ஆனா வஞ்சனைகள் திசை திரும்புதல்கள் ரொம்ப தோல்விகளுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது அதனால இப்படிப்பட்டவைகளை போய் பார்த்து கொண்டு இருக்காதிருங்கள் ஆமென் நிச்சயமாக ஆராதனையில பயம் இருக்கிறதா பக்தி இருக்கிறதா அது இல்லை என்றால் எப்படி அது தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆராதனைனால திறமைன்னு மாறி போச்சு பாட்டு பாட தெரியுமா அவர் தான் வர்ஷிப் லீடர் பாட்டு பாட தெரியாத ஒராளும் வர்ஷிப் என்ன செய்ய முடியாது இன்னைக்கு நடத்த முடியாது நம்ம சபையை போல உள்ள சபையில நடத்தலாம் பாட்டு தெரியாத ஆளும் எல்லா ஆளும் வர்ஷிப் நடத்தலாம் ஆனா மேடையில விடுவாங்களா இன்னைக்கு இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ மேடைகள்ல பாடல் என்கிற திறமை இருந்தா தான் என்ன செய்ய முடியுது ஆராதனைக்கே விடுற ஏன்னா ஆராதனையே பாட்டா மாத்தியாச்சு ஆராதனைக்கும் பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிற திறமை கத்துக்கிறதுக்கு ஒரு திறமை சில வார்த்தைகள் அங்கே அங்கேயுமா போடுறதுக்கு ஒரு திறமை அதுலேயும் தெய்வ பயம் இல்லாத வார்த்தைகள் பக்தி இல்லாத வார்த்தைகள் பக்தி இல்லாத ஆட்டம் பாட்டம் நடனம் தேவனுடைய பக்தி நிலைமையே மாறக்கூடிய அளவில் ஆம்பியன்ஸ் அந்த தோற்றங்கள் உள் தோற்றங்கள் வெளிச்சங்கள் புகை விடுறது அப்புறம் தீய விடுறது என்னென்னமோ பண்ணுறது இது நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப கண்ணுக்கு ரசனையாக இருக்கு நம்ம சர்ச்சில் இது ஒன்றும் கிடையாது அதனால் கிடைக்கிறத விடண்டாம் வீட்டில் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் கெட்டு போகாதி வழி விலகி போகாதருங்கள் நீங்க கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும்னா கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு இருங்க பயத்தோடு பக்தியோடு இருங்கள் அல்லேலூயா நம்ம இதயத்திலிருந்து நம்முடைய கர்த்தரை புகழ்ந்து துதித்து அவர் தந்த கிருபை வரங்கள் எதற்கோ அதெல்லாம் பயன்படுத்தி ஆராதிப்பதுதான் அவருக்கு பிரியமான ஆராதனை அல்லேலூயா ஏதோ கொஞ்சம் திறமைகளையும் தாளந்துகளையும் கொண்டு வந்து அதுல நம்மளும் கூட சேர்ந்து கும்மாளம் அடிச்சு அது ஆராதனை அல்ல அல்லேலூயா அதனால இன்னைக்கு சினிமா துறையில கொடி கட்டி பறக்கிறது போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஆராதனை என்கிற பகுதியை மாற்றி விட்டார்கள்
இந்த நிலைமையிலிருந்து தேவ பிள்ளைகள் தெளிவடைய வேண்டும். இவைகளை சும்மா ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாலே அடுத்தது அங்கதான் போகும் ஆவி. ஏன்னா நம்ம ஆவி அப்படிப்பட்ட ஆவி, மனுஷ ஆவி. எதை ரசிக்கிறோம், எதை அதிகமா பார்க்கிறோம், எதை ரொம்ப விரும்புறோம், அதுக்குள்ளே போயிடுவோம். நான் சும்மா ஒரு இதுக்கு தான் பார்க்கறேன், நேர போக்குக்கு. அது நேர போக்கு இல்லை, அது வாழ்க்கையே போக்கா கொண்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆராதனை என்பது எப்பொழுதும் பயபக்திக்கு உரியது. இதையெல்லாம் கிண்டல் பேசி நிறைய பேர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அறிவோடு இருங்கள், தெளிவோடு இருங்கள். நம்முடைய தேவனை அறிந்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கடவோம். அல்லேலூயா. எட்டாவது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. எபிரேயர் 4:16, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். அல்லேலூயா. பழையற்பாட்டு கிருபாசனத்து பக்கத்திலே போக முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கி மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை ரெண்டாய் கிழிந்தது. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழியை திறந்து போட்டார். அது ஒரு அடையாளம். இனி எல்லாரும் நீங்கள் என் அண்டை வரலாம், என் சிங்காசன தண்டை வரலாம், என் கிருபாசன தண்டை வரலாம் என்று சொல்லுகிறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு அப்படி செய்தார். எனவே அந்த கிருபாசன தண்டை நாம் வந்து ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையலாம். அல்லேலூயா. இந்த கிருபை என்ன செய்து, எல்லாம் தேவ கிருபை தான். இந்த கிருபை என்ன செய்யுதுன்னா தக்க நேரத்தில் உதவி செய்கிற கிருபை. அல்லேலூயா. இது மனுஷ வாழ்க்கைக்கு எப்போதும் தேவை, டெய்லி தேவை. திடீர்னு பணப்பிரச்சனை, அந்த தக்க சமயத்தில் உதவி செய்யும் தேவ கிருபை. அல்லேலூயா. திடீர்னு ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கன்னு தெரியல, அந்த சமயத்தில் சகாயம் செய்யும் தேவனுடைய கிருபை. ஒரு திடீர் எதிர்ப்பு வந்துருச்சு, நான் எப்படி இதில் பிழைக்க முடியும், எல்லாம் சேர்ந்து என்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டானே, அந்த சமயத்தில் உதவி செய்கிற கிருபை. அல்லேலூயா. சில வேளை அப்படிதான், சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்பொழுது வந்து சரவுண்ட் பண்ணிடுறாங்க, திடீர்னு மாட்டிக்கிறோம், என்ன பண்ண, ஆனால் கைவிடவே மாட்டார். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை உடையவர். அல்லேலூயா. எங்கனாலும் எந்த அதிகாரி முன்னால் கொண்டு நிறுத்தினாலும் சரி, எந்த மதவாதி முன்னால் கொண்டு நிறுத்தினாலும் சரி, கர்த்தர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வீட்டில் ஒரு ஆபத்து வந்துருச்சு, அவசரப்பட்டு செயல்படும் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, யார்கிட்ட போவோம், யாரை கூப்பிடுவோம், என்ன உதவி, பயப்படாதிருங்கள், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் தேவ கிருபை உங்களை ஒருபொழுதும் கைவிடாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேக வயதான தகப்பன் தாய் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க, பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கா, பிள்ளைகள் வெளியூர்களில் இருக்கிறார்கள், உங்களுக்கு ராத்திரி படுக்கும் பொழுது ஒருவித பயம், தனிமையில் இருக்கும் பொழுது ஒருவித பயம், ஏதாவது நடந்துச்சுன்னா யாரை கூப்பிடுறது, பலவீனம் வந்தால் யாரை கூப்பிடுறது, ஏதோ ஆச்சுன்னா யாரை கூப்பிடுறது, என்ன செய்யறது, பயப்படாதிருங்கள், கர்த்தர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை உடையவர். அல்லேலூயா. அப்படி யாருக்காவது பயம் வந்துச்சுன்னா இந்த வசனம் சொல்லுது, அப்படி ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா. ராத்திரியோ பகல்லையோ உங்களுக்கு யாருக்கு எந்த பயம் திகில் சூழ்நிலை வந்தா உடனே கிருபாசன தண்டை கட்டி சேருங்கள். ஆமென். ஆண்டவர்ட தைரியமா கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஒரு தைரியத்தை இங்க தாங்க, இல்லை எனக்கு துணையாக யாராவது ஒரு ஆளாது இந்த பக்கம் வர்றதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தை செய்து தாருங்க என்று எந்த ஒரு காரியமானாலும் உடனே தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்ந்து கர்த்தரிடத்திலே கேளுங்கள். அவர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கட்டாயம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், உங்கள் பயணம் பரலோக பயணம், நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகள், கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறார். அதிலே ஒரு கிருபை தான்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஆமென். அல்லேலூயா. சிலர் பாருங்க, எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வருவார்கள், அவர் கையில் ஒரு கிஃப்டையும் தூக்கிட்டு வருவார்கள். அது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அல்ல. யோபினுடைய உறவினர்கள் கஷ்டப்படும் பொழுது ஒருத்தரும் பக்கத்தில் வரல. இவனுக்கு திரும்ப சுகமாயிற்று, இவன் மறுபடி நல்லா எழும்பிட்டான்னு சொன்னோன்ன வரிசையா வந்து நின்னாங்க. ஒவ்வொரு கை ஒருத்தர் கையிலையும் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ காலம் கடந்த பிறகு நீ கிஃப்ட் கொடுத்த என்ன பிரயோஜனம்? காலம் கடந்த பிறகு நீ உதவி செய்த என்ன பிரயோஜனம்? அந்த சமயத்தில் அல்லவா உதவி செய்யணும். அதை செய்கிற கிருபையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏற்ற சமயத்தில் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள கிருபாசன தண்டை நெருங்குவோம். கடைசியா ஒன்பதாவதாக, இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்கும் கிருபை. அதுக்கும் ஒரு கிருபை இருக்கு பாருங்க. எல்லாத்துக்குமே கிருபையை வச்சிருக்கிறார். 1 பேதுரு 1:13, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு கிருபை அளிக்கப்படும். நல்லா கவனிங்க, அந்த கிருபை தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற கிருபை. அந்த கிருபை தான் உயிரோடு இருக்கிறவளை எடுத்துக்கொள்ளுகிற கிருபை. அவர் அங்க வந்த உடனே ஒரு கிருபை இறங்கும், அந்த கிருபை உயிரோடு எழுப்பும், அந்த கிருபை நம்மை தூக்கி கொண்டு கர்த்தரிடத்திலே நிறுத்தும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அல்ல 100% நம்பிக்கை, இயேசு வரும் பொழுது என்னையும் சேர்த்து கொள்ளுவார். அதுல 100% என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். உண்மையா இயேசு வரும்பொழுது என்னையும் சேர்த்து கொள்வார்னு எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம், ரொம்ப பாக்கியவான்கள் நீங்க. பெரிய நம்பிக்கை, முக்கியமான நம்பிக்கை அதுதான். இயேசு அங்க வரும்பொழுது நான் செத்து மண்ணுக்கடியில போனாலும் என்னை உயிரோடு எழுப்புவா. அல்லேலூயா. அந்த கிருபை என்ன சந்திக்கும் அன்னைக்கு? ஒரு நிமிஷத்துல சந்திக்கும், என் நான் உயிரோடு எழும்புவேன், அல்லது உயிரோடு இருந்தால் எடுத்து கொள்ளப்படுவேன். ஆமே. அதுக்கு கூட கிருபை தான். ஒருத்தரும் திறமையினால அங்க போக முடியாது, ஒரு திறமையும் காட்ட முடியாது, எனக்கு பக்தி என்ன கொண்டு சேர்க்கும்னு சொல்ல முடியாது, நான் பயங்கர ஜப வீரர் அதனால கண்டிப்பா நான் போயிருவேன்னு சொல்ல முடியாது. கிருபை. அல்லேலூயா. எல்லா பக்தியும் வேணும், எல்லா ஜபமும் வேணும், ஆனால் கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக 10வது, 1 பேதுரு 3:7, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியால் படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப இங்க நித்திய ஜீவனாகிய கிருபை, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கிருபை தான். அந்த நித்திய ஜீவனாகிய அதுவே ஒரு பெரிய கிருபை, அதுக்குள் பிரவேசிப்பது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நான் இங்கே நிறுத்துகிறேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் நிற்பதும் கிருபை, படுத்தாலும் கிருபை தான், படுத்தவன் எழும்பினாலும் கிருபை தான், கண்ணை மூடினவன் கண்ணை திறக்கிறதும் கிருபை தான், கண்ணை திறந்தவன் திரும்ப கண்ணை மூடுறதும் கிருபை தான், சாப்பிட்டது ஜீரணிக்கிறதும் கிருபை தான், சாப்பிட்டது ஆரோக்கியமாய் பலனாய் மாறுவதும் கிருபை தான். ஒவ்வொரு விஷயமும் சரீரப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விஷயம் அந்த பரலோக பாக்கியம் எல்லாமே கிருபையில தான் நிக்குது. கிருபையை விட்டு வெளியே போயிடாதீங்க. ஆமே. எல்லாத்துலையும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி நம்முடைய வார்த்தையிலும் சிந்தையிலும் பார்வையிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையா இருந்து இந்த கிருபைக்குள்ளே நிலை நிற்போம். கிருபையை அதிகமா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுவோம். கிருபைக்குள்ளேயே காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அது மிகப்பெரிய மேன்மையாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை,
கர்த்தர் வெளிப்படும் நாய் அழித்திடும் கிருபை எனக்கு ஒரு கிருபை அளிக்கப்படுமே, அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்காய் இப்பொழுது நாள்தோறும் அது கிருபை எனக்கு தாரும். கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ளாகி என்னை கிருபையால் நிரப்பும் அப்பா. இன்னும் கிருபை வேண்டும் அப்பா, இன்னும் கிருபை வேண்டும் அப்பா. இந்த ஆராதனையிலிருந்து நான் எழும்பி செல்லும் பொழுது அப்பா உன் கிருபையால் இன்னும் நிரப்பி அனுப்போ, நிரப்பி அனுப்போ, நிரப்பி அனுப்போ. என் மேலெல்லாம் கிருபை நிரப்பணும், என் சரீரம் முழுவதும் உங்க கிருபை நிரப்பணும், என் மனசு முழுசும் உங்க கிருபை நிரப்பணும், என் சிந்தை முழுவதும் உங்க கிருபை நிரப்பணும் அப்பா. என்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் உங்க கிருபையால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உணர்ச்சிகள், என் பேச்சு வார்த்தை செயல்பாடு எல்லாவற்றிலும் கிருபை வெளிப்படணும், தேவ கிருபை வெளிப்படணும், தேவ கிருபை வெளிப்படணும். எல்லாரும் கொஞ்சம் ஊக்கமாக ஊக்கமாக பரிசுத்தாவியானவர் தந்த கிருபைகளுக்கு ஒத்தபடியாக ஆமே. ஆண்டவரே, கிருபை இன்னும் வேண்டும், கிருபை இன்னும் வேண்டும், கிருபை இன்னும் வேண்டும். ஓ லகபல வஷல மௌதர மதுர வல புகபல வஷகல துரப ரிகதல அரதுர சரமதுர மௌதர விஷல புகபௌர் யாதல மர வஷல மதுரியா ரிகதல அரதுர வஷல மதுர மதுர வஷந்தல புகபல வஷல மௌர் யந்தல. இயேசுவின் நாமத்தில் கிருபை இறங்கட்டும். யாருக்குள்ள பெருமை இருக்குதோ அந்த பெருமையின் கோட்டைகள் உடைக்கப்படட்டும். உண்மையான மனத்தாழ்மையை தாரும் ஐயா. யார் நான் நான் என்று சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தைகள் மாறட்டும் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தனைகள் இருக்கிற மேட்டிமைகள் மாறட்டும். நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற எண்ணங்கள் மாறட்டும். இயேசுவின் கிருபை, இயேசுவின் கிருபை, இயேசுவின் கிருபை. எல்லாரும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளவோ, கிருபைக்குள் நிலை நிற்கவோ, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படவோ, கிருபையினால் நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளவோ, ஆண்டவர் இயேசுவை சந்திக்கவோ, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கவோ வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க கிருபை எவ்வளவோ ஆச்சரியமான. பெத்லகேமில் அந்த குடிலே வெளிப்பட்ட அல்லது அந்த முன்னணையிலே வெளிப்பட்ட அந்த விசேஷமான கிருபை, கல்வாரியில் சிலுவையிலே வெளிப்பட்ட கிருபை, திறந்த கல்லறையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பெரிய கிருபை, இனி உம்முடைய வருகையில் வெளிப்பட போகிற அந்த மகா பெரிய கிருபை, இதற்கிடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை அழைத்த அழைப்புக்கு நேராய் வழிநடத்தி ஜெயம் சிறக்க பண்ண அன்றாடம் எங்கள் வாழ்விலே சரீரப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பரலோகத்துக்கு எடுத்த எல்லா காரியங்களிலும் பூரண கிருபை தங்கியிருக்க ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்ட பொழுது பத்து விதமான காரியங்களுக்கான வசனங்களை வாசித்தோம் தியானித்தோம். எந்த விஷயத்தில் எங்களுக்கு இன்னும் கிருபை வேண்டுமோ அதை உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உள்ளத்தை, ஒரு சிந்தையை, ஒரு ஜபத்தை, ஒரு தாழ்மையை எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காரியங்களிலும் நாங்கள் இன்னும் கிருபையை பெற்று வாழ்க்கையே தேவ கிருபையினால் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக வழி நடத்துவீராக. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதை இப்பொழுதே தாங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் தாங்க ஆண்டவரே. இவர்கள் வீட்டுக்கு சென்று பார்க்கும் பொழுது, ஓ இங்கே ஒரு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை வெளிப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்படக்கூடிய அளவிலே சில கிரியைகளை நடப்பியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபைக்குள் நிலை நிற்க உதவி செய்யும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையினால் நிரப்புவார், ஆமென்.